அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன், மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். குருவாயூர் செல்ல கண்ணனின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் டாக்டர் ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-965. வணக்கம் சார். வணக்கம். வாழ்க்கை வளமுடன் சார். இன்று ஒரு தகவல் பகுதியில் எங்களுக்காக என்ன தகவல் சொல்ல போறீங்க சார்? கேட்க நாங்கள் எல்லாருமே ஒரு வாரமா ரொம்ப அவலா காத்துட்டு இருக்கோம். இன்று ஒரு தகவல் ஸ்ரீமத்து விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹதவே நந்த நந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டிற்கும் இறைவா போற்றி. சின்ன சின்ன விஷயங்கள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் இன்றிலிருந்து நம்ம பார்ப்போம். இது பொதுவாக எந்த புத்தகத்திலும் வராத விஷயமாக இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயம் என்னென்னா, மூன்று பெருமாள் தமிழ்நாட்டில் ரெண்டு, இப்போ ஆந்திராவில் இருக்கக்கூடிய திருப்பதி. அப்போது திருப்பதி பெருமாள் ஒன்று, மதுரை அழகருடைய அழகர் ரெண்டாவது, மூன்றாவது நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய திருக்கண்ணபுரம் பெருமாள் மூன்றாவது. இந்த மூணு பேருக்கும் உள்ள ஒத்துமை, வேறு எந்த பெருமாளுக்கும் இல்லாத விஷயம் என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னால், இந்த மூன்று பெருமாளுமே பிரயோக சக்கரம் தான் வச்சுருப்பாங்க. பொதுவாக சக்கரம் வந்து கையில் இருக்க மாதிரி தான் இருக்கும் பெருமாள் கையில், ஆனால் இவங்க பிரயோகிக்கிற மாதிரி இந்த சக்கரத்தை வச்சுருப்பாங்க. இது இந்த மாதிரி பிரயோக சக்கர பெருமாளை பார்க்குறது ரொம்ப விசேஷமான பலனை கொடுக்கும். அதிலும் குறிப்பாக இப்போ மேடம் வந்து அந்த கிருஷ்ணர் குறித்து கண்ணன் குறித்து ஒரு பாட்டு பாடினாங்க இல்லையா, அந்த கண்ணன் எல்லோருக்குமே தங்கள் வீட்டில் தவழணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். எத்தனையோ பெண்களுக்கு, எத்தனையோ ஆண்களுக்கு அந்த குழந்தைக்காக வரம் வேண்டி என்னென்னவோ பண்ணியிருப்பாங்க. அப்படிப்பட்ட மக்களுக்கு பெருமாள் மேலே ஈடுபாடு இருக்குன்னா, பிரயோக சக்கரம் வச்சுருக்கக்கூடிய பெருமாளை வணங்கும்பொழுது அவங்களை எதிர்பார்க்குற நல்ல விஷயம் நடக்கும். இது நிச்சயமான உண்மை. ஒரு கால் அந்த ஊர்லேயே பிறந்து எனக்கு என் குழந்தை பிறக்கலையா, அப்போ நான் டெய்லி தான் பெருமாளை பார்க்குறேன்னா நீங்கள் வந்து அந்த சரணாகதி இல்லைன்றது தான் அது அர்த்தம். அப்போது அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும், இருந்தும் இல்லாமல் இருக்கீங்க, பெருமாளை பார்த்தும் பார்க்காம கிடைக்காமல் இருக்கு அப்படின்னு சொன்னால், நீங்கள் நான் உங்களுக்கு ஒரே சின்ன ஓமை மட்டும்தான் சொல்லுவேன். கடல் ரொம்ப பெருசு, எல்லாருக்குமே தெரியும், ஆனால் அலைகள் வந்து ரொம்ப சின்னது. கடலில் பார்க்குறத விட அலைகளை பார்ப்பது தான் நமக்கு ரொம்ப சந்தோஷம் கிடைக்கும். அப்போது காண்பதை காட்டிலும் கிடைப்பதை வைத்து நம்ம சந்தோஷமாக இருக்க பழகணும். அப்போ நம்ம சந்தோஷன்ற ஒரு விஷயம் நம்ம லைஃப்பில் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக குழந்தை கிடைக்கும். குழந்தை இல்லாது இன்றைய வரைக்கும் துயரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அந்த பெருமாளே பிள்ளையாக பிறக்க என் அன்பான வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ண அர்ப்பணம். நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா எனும் நாமம்னு அழகான விளக்கத்துடன் நிகழ்ச்சியை சிறப்பா துவங்கியிருக்கோம் சார். தொடர்ந்து பேசும் நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஹலோ மேம், நான் ஆவடியில இருந்து அம்மு பேசுறேன் மேம். அம்மா சொல்லுங்க உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. அம்மா அம்மு வணக்கம், வாழ்க வளமுடன் சொல்லுங்கம்மா. என் பேர் அன்னக்கிளி சார். அன்னக்கிளி, என்னோட வீட்டுக்காரருக்கு வந்து அடிக்கடி காலில் அடிபட்டு காயமாயிட்டே இருக்குது. இல்ல உங்க பேர் என்ன? உங்க பேர் அம்மூவா? அம்மூவா அன்னக்கிளியா? அன்னக்கிளி கூப்பிடுறது அப்படி கூப்பிடுங்க அன்னக்கிளி. ஓஹோ சரிம்மா. அப்ப நாங்க எப்படி கூப்பிடணும்? எப்படினாலும் கூப்பிடுங்க. சொல்லுங்க அன்னக்கிளி என்கின்ற அம்மு. எங்க வீட்டுக்காரருக்கு வந்து அடிக்கடி காலில் அடிபட்டுட்டே வச்சிருக்கு சார். சரிம்மா. வீடு கிழக்க பார்த்து மாடி படிக்கட்டு கொஞ்சம் வடக்கிழக்குல தெரியாம போட்டுட்டோம். அதை எப்படி ரெக்டிஃபை பண்றது, எதனால இந்த உடம்பு முடியாம ஆயிட்டே இருக்கிறாருன்னு தெரிஞ்சு. சரிம்மா, இப்போ நான் என்ன சொல்லணும்? இப்போ நீங்கள் எல்லாமே சொல்லிட்டீங்க, வடகிழக்கில் படிக்கட்டுட்டீங்க, காலில் அடிபடுதுன்னு சொல்லிட்டீங்க. இப்போ நான் என்ன சொல்லணும்? அன்னக்கிளி என்கின்ற அம்மு அவர் நல்லா இருக்கணும். உங்கள் கணவர் என்ன வேலை பார்க்குறாருமா? அவர் வந்து நாயரா இருக்கிறார் சார். உங்கள் அக்கா தங்கைக்கெல்லாம், அவருக்கு அக்கா தங்கையெல்லாம் உண்டா? இல்ல சார், அக்கா யாருமே இல்லை, ஒரே ஒரு அண்ணா தான் ரீசெண்டாக தந்தை சார். அதனால தான் எனக்கு இவருக்கு உடம்புலாம் ரொம்ப பயம் ஆயிடுச்சு. சரிம்மா, ஓகே. நீங்கள் பயப்படுறதுக்கு அர்த்தம் இல்லை, அவசியம் இல்லைம்மா. பிறந்த எல்லாருமே இறந்து தான் போக போகிறோம். உங்கள் கணவர் நிச்சயமாக நீண்ட காலத்துக்கு, நூறாண்டு காலத்துக்கு நீங்களும் உங்கள் கணவரும் ஒரு நல்ல தம்பதியாக வாழக்கூடிய அன்பான வாழ்த்துக்கள். பட் அட் த சேம் டைம் நீங்கள் வடகிழக்கு படிக்கட்டு அப்படி தவறு, இந்த வடகிழக்கு படிக்கட்டு தவறுனும் போது
இதுக்கு ஒரு எளிமையான ஒரு வழிமுறை நம்ம எடுக்கணும் அப்படின்னா நிறைய தென்னை மரம் வைக்க பழகுங்கள்மா. அந்த ஏன்னா படிக்கட்டு பண்ண ஏடு இந்த கோயிலுக்கு போனால் அது நடக்காது. ஆனால் ஒரு மரம் வைக்கலாம். தென்னை மரம் வைக்கும்போது உங்களுக்கு வரகிழக்கு படிக்கட்டு ஒன்று அகற்றப்படும், இல்லை அது இல்லாத அந்த பிரச்சனை இல்லாத ஒரு வீட்டுக்கு நீங்கள் போவீங்க. உங்கள் கணவரும் நீண்ட நாட்களுக்கு ஆரோக்கியமாக செல்வ செழிப்புடன் வாழ்வார். அதற்கு எங்கள் அன்பான வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ. வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க. யார் பேசுறீங்க? நான் பரிமலா பேசுறேங்க, குடியாத்தம் இருந்து. பரிமலாமா, சொல்லுங்க, உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. பரிமலா வணக்கம், வாழ்க வளமுடன்மா. தேங்க் யூ, நான் உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் உங்களை பார்க்காதே எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குமா. கண்டிப்பா நான் நேர்ல பாப்பேன் நான் உங்களை. சரிமா, பாக்கும்போது நானும் சந்தோஷப்படுகிறேமா. நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நான் குடியாத்தம்ல இருந்து பேசுறேன். அந்த ஊரோட உண்மையான பேர் என்ன? கன்னடன்றது தெரியும். நீங்க பெங்களூர்ன்றது ரொம்ப நல்ல விஷயமா. உங்க கேள்வி என்னம்மா? சார், நான் அடுத்த கட்டம் வளரணும்னா நான் ஒரு டெய்லரிங் பண்ணிட்டு இருக்கேன் வீட்டுல. இதுல இருந்து நான் அடுத்த கட்டம் போகணும். நல்ல விஷயமா. இப்ப உங்களுக்கு யார் ரோல் மாடல் இந்த டெய்லரிங் அப்படின்னு சொன்னா அதுல ஜெயிக்கணும்னா யார் ரோல் மாடல்? ரோல் மாடல் எல்லாம் எதுவும் இப்பத்துக்கு இல்லைனா, ஆனா நான் வளரணும்னு மட்டும் நினைச்சிட்டு இருக்கேன். சரிமா, நீங்க ஒரு பிளவுஸ் எவ்வளவு ரூபாய்க்கு தைக்க உங்களுக்கு கொடுப்பாங்க பணம் தைச்சீங்கன்னா? இங்க வந்து 50 ரூபாய் தான். நீங்க 50 ரூபாய்க்கு தைக்கிறதுக்கு நீங்க பேசாம வேலையே இல்லாம சாப்பிட்டு டிவி பாத்துட்டு இருக்கலாமா? நான் சொல்றேம்மா, இன்னைக்கு வந்து இல்ல, நான் விளையாட்டுக்காக சொல்லலாமா. நீங்க வந்து செய்யற அதாவது வந்து உழைப்பனின் வேர்வை காய் முன்பே அவனுக்கான கூலி கொடுக்க வேண்டும்னு நபீல் நாயகன் அழகா சொல்லுவாருமா. இது வந்து கூலியே கிடையாது. உங்களுக்கு வந்து இந்த நூல் வாங்குற செலவு, மிஷினுக்குன்னு ஒரு டைம் போட்டு அதுக்குன்னு ஒரு எனர்ஜி போட்டுன்னு அந்த செலவுக்கு இது போயிடுமா. 250 ரூபாய் அல்லது 300 ரூபாய் வாங்கணும். குடியாத்தை பொறுத்த வரைக்கும் அதோட பெட்டரான ஊர் வேலூர்மா. அங்கே வந்து ஏதோ ஒரு கடை போட்டு ஒரு 300 ரூபாய்க்கு ஒரு ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படி சொன்னால் நீங்கள் வந்து உங்களுக்கும் லாபம் இருக்குமா. 50 ரூபாய்க்கு தைக்கிறதுக்கு வேலையை பார்க்க வேண்டாம். உங்களை பொறுத்த வரைக்கும் கணவர் அதிகம் பேச மாட்டாராம்மா? கணவர் கூட இருக்காரா? இருக்காரு சார், அவர் பேசுறதே கிடையாது. சரிம்மா, இப்போ நம்ம இதுக்கான ஒரு தனி மாநா நடத்தணும். கணவன் பேசாத மனைவி சங்கத்தை உருவாக்கி அந்த மாநா நடத்தி கணவர்லாம் பேச வைக்கணுமா. கணவர் தான் உங்கள்கிட்ட பேசல, அதான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையம்மா. இதுக்கு என்ன பண்ணலாம்மா? தெரியலீங்களா? சரிம்மா, நான் உங்களுக்கு சொல்ற ஒரு சின்ன விஷயம், இந்த புறா பாத்திருக்கீங்களா? புறாக்கு நிறைய உணவு கொடுங்கம்மா. அந்த கம்பு, இந்த கோதுமை, அந்த தானியங்கள் கொடுங்க. அந்த புறாவுக்கு நீங்க உணவு கொடுக்கும்போது உங்க கணவர் நிச்சயமாக மாறுவார். உங்க வீடை பொறுத்த வரைக்கும் நான் இது பிரச்சனை அது பிரச்சனைன்னு இனிமேல் நான் சொல்ல விரும்பலம்மா. நம்ம வேற லெவல்ல திங்க் பண்ணி வேற லெவல்ல பேசுவோம். நீங்கள் பெரிய லெவலில் ஜெயிப்பீங்கம்மா. உங்கள் ஊருக்கு உண்மையான பேர் என்னென்ட்டு எங்கள் டீமில் அன்பு இருக்கார், அன்புக்கிட்ட கேளுங்க. அது வந்து சுதந்திர போராட்டத்தோட சம்மந்தப்பட்ட ஊர்மா. சிறப்பான வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். சார், முன்பு பேசி ஒரு நேரிட்ட சொன்னீங்க, புறாக்கு உணவு கொடுத்தாக்க கணவர் பேசுவார்னு. புறாக்கு சாப்பாடு போட்டால் புறா வேணா கொஞ்ச நாள் நம்ம கூட பேச ட்ரை பண்ணுன்னு சொன்னால் கூட ஒத்துக்கலாம் சார். அதுக்கும் கணவர் பேசுறதுக்கும் என்ன சார் சம்மந்தம்? சரி, இது வந்து உளவியல், இது வந்து சப்ஜெக்ட், இது வந்து த பவர்ஃபுல் சப்ஜெக்ட். இது வந்து ஏதோ ஜோதிடம் வாஸ்து மாதிரிலாம் ஒரு சாதாரண விஷயமா டீல் பண்ண முடியாது. பொதுவாகவே ஒரு மேலை நாடுகளில் ஒரு பழக்கம் உண்டு, கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொன்னால் இதே போல் வட இந்தியாவில் இந்த பழக்கம் உண்டு. புறாவோட ஃபோட்டோ ஒட்டி வைக்க சொல்லுவாங்க, ஜோடி புறாவை. ஏன்னா அந்த புறா தான் வந்து குயிக்காக ஜோடியை தேடக்கூடியது. ஒரு டைமுக்கு அப்புறம் அந்த கலர் இருக்குது, ஒரு பர்டிகுலர் கலர். நான் வந்து இது எனக்கு கிளாஸ்க்கான சப்ஜெக்டை. அந்த பர்டிகுலர் கலர் உள்ள புறாவை வந்து வந்து அது பண்ணதுக்கப்புறம் மாற்ற சொல்லுவாங்க. ஏன்னா அதில் வெள்ளை புறான்றது வந்து ஹைலி ஈகோயிஸ்டிக்கு. அப்போ ப்ரௌன் புறா வந்து ரொம்ப சாந்தமான ஒரு விஷயம். இப்போ உங்கள் கேள்விக்கு என்ன பதில்னா, புறாவுக்கு வந்து உணவு கொடுக்கும்பொழுது ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்று, அந்த இணை இந்த அம்மாவுடைய கணவர் இவங்க கூட சேருவாங்க. இது சத்தியமான உண்மை. ஒரு படத்தை ஓட்டினாலே ஜோடி கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த ஆக்சுவலான அந்த புறாவுக்கு உணவு கொடுக்கும்போது இவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் ஏற்படும். ரெண்டாவது விஷயம், எந்த கணவர் எந்த மனைவியாக இருந்தாலும் தங்கமே என்ன தான் அடி உத என்ன வீட்டில் பிரச்சனைகள் இருந்தாலும் தான் மனைவி இல்லை தான் கணவர் தாங்கிட்ட தான் வந்து பேசணும், தாங்கிட்ட மட்டும்தான் கூட இருக்கணும்னு நினைக்கக்கூடிய இடத்துல அவங்களுடைய அன்பு வேறு ஒரு இடத்துக்கு போகும்போது, ஒன்ஸ் இந்த புறாக்கெலாம் சாப்பாடு கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா
கொஞ்சம் அந்த டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். அப்போ அது அந்த பொசஷனர்ஸ் வந்து அந்த அதர் சைடில் வந்து தாங்க முடியாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க இறங்கி தான் வருவாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ இந்த அம்மாவே வந்து குடியாத்தில் பேசுகிற இந்த அம்மாவே ஒரு ரெண்டு பேர்கிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ரா பேசாலே அவங்க கணவருடைய லைஃப்பில் மாற்றம் ஏற்படும். இது உண்மையிலே நடந்த விஷயம். அப்போது தயவுசெய்து வந்து நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து ஏன் எதுக்கு அப்படின்லாம் வந்து கூட நீங்கள் திங்க் பண்ணாமல் இது பாதிக்கப்பட்டவங்க பிளைண்டாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். அது ஜோதி ரீதியாக அது வந்து குரு சம்மந்தப்பட்டது. அது திருச்செந்தூர் முருகர், திருச்செந்தூர் முருகர்னாலே வந்து சேர்த்து வைக்கக்கூடியது. குருன்றது நான் வந்து அந்த நவகிரக குருவை சொல்லலை, முருகர் தான் அந்த அல்டிமேட் குரு அப்படின்னும்போது அது வந்து முருகருக்கு வந்து மட்டும்தான் இணையை சேர்க்கக்கூடியது. எப்படி வைஷ்ணவத்தில் வந்து அழகருக்கு அது உண்டோ சைவத்தில் வந்து இந்த முருகருக்கு அந்த விஷயம் உண்டு. ஸோ எல்லாமே இன்டர் கனெக்டட். சிந்திக்க வைக்கக்கூடிய சிறப்பான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க. சரஸ்வதி. சரஸ்வதி அம்மா, எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறோம், தாயங்கிடுங்கிற ஊர்ல இருந்து. சொல்லுங்க அம்மா, உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. அம்மா வணக்கம், வாழ்க்கை சொல்லுங்க அம்மா. வணக்கம் சார். சரிம்மா, ஒண்ணு கிச்சன் வந்து இல்ல சார், நான் ஹால்ல தான் வந்து அடுப்பு வச்சு சமைச்சிட்டு இருக்கிறேன். வீடு வந்து இத்தனை அடிக்கு இத்தனை அடி அப்படிங்கிற மாதிரி வீடு இருக்கும். நம்ம ஹால் உள்ள பெட்ரூம் எல்லாமே இருக்குது. அந்த வீட்டுக்கு வெளியே வந்து நம்ம அடுப்படி போடலாமா சார்? போடலாமா. நீங்க இப்ப என்ன கேட்டுக்கணும் சரஸ்வதி, வீட்டுக்கு வெளியில அடுப்படி போடலாமான்னு ராமநாதபுரம் சொந்த ஊர் கிடையாதுமா உங்களுக்கு? திருநெல்வேலி பக்கமா? இல்ல இல்ல சார், எனக்கு ராமநாதபுரம் தான். இல்ல உங்களுக்கு நீங்க இந்த ராமநாதபுரம் இப்படி எல்லாம் பேச மாட்டாங்கம்மா. அந்த பரமக்குடி ராமநாடு திருச்சி சார். திருச்சியா? அது ஒவ்வொரு பெண்ணும் அந்த பரமக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை சாயல்குடி கமுதி எல்லாம் ஒரு ஒருத்தரும் வேலுநாச்சார் மாதிரி பேசுவாங்கம்மா. நீங்க வந்து அந்த ஊர் பொண்ணு கிடையாது, நம்பர் ஒன். நம்பர் டூ வந்து உங்க கணவரும் உங்கள்ட்ட பேச்சு கம்மியா இருக்கும், வெளியில எங்கேயும் போறதில்ல, போனா கோயிலுக்கு மட்டுமா? நான் இங்க ஒரு வெத்தலை போட்டிருக்கேன், வெத்தலை வச்சு மை போட்டு பாத்துட்டு இருக்கேன். அம்மா இது வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து நீங்க யார்ட்டுமே ஜோசியமே பார்க்க வேணாம், யார்ட்டுமே. நான் உட்காந்து இடத்துல நான் சொல்லு நானு, இது வந்து ப்ராப்ளம்மா. நீங்க வந்து உங்களுக்கு ரெண்டு குழந்தைகளா இப்போ? சரி ஓகே, அதுதான் உங்களுக்கு ஒரே சந்தோஷம் இல்லையா? சரிம்மா. வீடு தனி வீடு தான் சார், மட்டும்தான் இருக்கும். ஏம்மா? கன்னித்தீவு கதை ஆசிரியர் விண்ணப்பத்துக்கு நீங்க விண்ணப்பிக்கலாம். அந்த கதை குழுக்கு இப்படிலாம் ஸ்பெசிபிக்கா பேசுவோம். யூ வில் வின் த கேம் சரஸ்வதி. ஒன்லி திங் வந்து நீங்க வந்து இருக்கிறதுக்கு சந்தோஷப்பட்டுங்க. நீங்க பெரிய அளவுல ஜெயிக்கணும்னா தனிமை பழகணும்மா. அப்ப நீங்க தனிமையா இருக்கீங்கன்னா தனிமையை நீங்க உங்களை அடுத்த கட்ட நகர்வுக்கு நீங்களே நகர்த்தி கொள்ளுங்கள். இப்படி இருக்காதீங்க, இருந்தீங்கன்னா உடம்புல நோய் வருமா? கவனம் இருக்கு. சரஸ்வதி இப்படி இருந்தீங்கன்னா நோய் வரும். அதனால நோய் வராம இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும்னா நீங்க வந்து தனிமை பழகும் போது நீங்க ஒரு தொழிலுக்குள்ள உங்களை புகுத்தி கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கு நல்லது, உங்க குடும்பத்துக்கு நல்லது. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் சார். நாங்க எல்லாருமே சந்தோஷமான வெற்றி வாழ்க்கையை வாழணும் சார், அதற்கு ஒரு வழிமுறை. சரி, எல்லோருமே வாழணும் அப்படின்னு சொன்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அல்ல சில விஷயங்கள் வந்து இப்போ உங்களுக்கு அம்மா அப்பா இருக்காங்க ரொம்ப வசதியானவங்க அப்படின்னா அவங்க ஒரு சொத்தை கொடுக்குறாங்கன்னா அந்த சொத்தை வந்து நம்ம வாழ்கிற காலத்தை ரெண்டு மடங்காக மாற்றணும். முதல்ல அப்பா அம்மாவை மாமனார் மாமியாரை எதிர்பார்க்காம வாழணும். ஒரு கால் வாழ்ந்துட்டோம் அப்படின்னா அது ரெண்டாக மாற்றினா தான் நீங்கள் வாழ்ந்ததுக்கான அடையாளம். ரெண்டாவது, எந்த சூழ்நிலையும் கல்யாணம் ஆகாத ஆண்கள் பெண்கள்கிட்ட வரதட்சணை எதிர்பார்க்காதீங்க. மூன்றாவது, கல்யாணம் ஆனவங்க எந்த சூழ்நிலையும் இந்த கோயில் கோயில்னு சொல்லிட்டு ஏதாவது பத்து நாள் வெளியில் போனாலே கோயில் தான் போகணுன்ற மாதிரி மனைவியும் பிள்ளைங்களும் கூட்டு சுற்றாதீங்க. வருஷத்தில் ஒரு பத்து பதினஞ்சு நாள் கோயிலுக்கு போங்க, ஒரு முப்பது நாற்பது நாள் ஊர் சுற்றுங்க, பிள்ளைகளுக்கு அது பிடிக்கும். நம்பர் ஃபோர் வந்து நம்மளோட அக்கா தங்க அண்ணன் தம்பி இருந்தாங்கன்னா சீர்வரிசை எல்லாருக்குமே கொடுங்க. ஒரு நீங்கள் பெரியவராக இருக்கீங்கன்னா நமக்கு கடன் கஷ்டங்கள் இருந்தாலும் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்க பழகுங்கள். நம்ம சம்பாதிக்கிறோன்னா வருஷத்துக்கு ஒரு 5% அதுலேருந்து எடுத்து ஏழை குழந்தைங்களுக்கு படிப்புக்கு கொடுங்க. அதுமாதிரி குழந்தைங்கள் வந்து படிக்கணும்னு ஆசைப்பட்டால் எல்லாருமே நீட் படிக்கிறது, இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணுன்றலாம் விட்டுட்டு அதுக்கு பதில் குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்கும், ஃபேஷன் டிசைனிங், ஃபுட் டெக்னாலஜி, கேட்ரிங்கு, விஷுவல் கம்யூனிகேஷன், ஃபோட்டோகிராஃபி, அவங்களுக்கு எது பிடிக்குமோ அதை படிக்க வைங்க.
அந்த குழந்தைகள் வந்து இன்ஜினியரிங் டாக்டர்லாம் படிச்சுட்டு பத்தோட பதினொன்றா இருக்கிறதுக்கு பதில் ஒரு தனித்துவத்தோடு அவங்க வாழணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு விஷயம் பிடிச்ச விஷயத்தை பண்ணும்போது தான் அது நடக்கும். அவங்களும் நாளைக்கு ஒரு ஆண்டர்பிரனராக மாற முடியும். அப்போ நீங்கள் வந்து செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழணும்னா பிறரை மதித்து வாழ பார்த்துங்க. எல்லாத்துக்கும் மேலே உங்கள் குலதெய்வ வழிபாடு மட்டும் விட்டுறாதீங்க. குலதெய்வம் வந்து நீங்கள் பிடிச்சிங்க. உங்களை நீங்கள் அடுத்த கட்டம் பிரயாணம் என்பது யார்ட்டையும் கேட்க வேணாம், அது பாட்டு ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். என் லைஃப்பில் நடந்தது தான், எனக்கு யாரும் வழி நடத்தலை. என் குலதெய்வத்தை பிடிச்சா நடந்தது, நீங்களும் பிடிச்சிங்க நடக்கும். வெற்றி வாழ்க்கைக்கான ரகசியங்களை ரொம்ப அழகாக விளக்கி சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசும் நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் நேரம், நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? நாங்க குடியேற்றத்துல இருந்து அமுல் வசந்தகுமார் பேசுறேன் மேடம். சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. அம்மா வணக்கம், வாழ்க வளமுடன்மா. சார் வணக்கம் சார். அம்மா வணக்கம், சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன்மா. சார் எனக்கு குறிக்கோள், நான் எங்க தொழில் செஞ்சிருக்கேன் எனக்கு தெரியல. எங்க வாழ்க்கையை செட்டில் ஆகணும்னா எனக்கு தொழில் பண்ணணும். அம்மா உங்க என்ன வசந்தகுமார் சொன்னீங்க உங்க பேரு? அமுல் வசந்தகுமார் சார். அமுலா? அமுல் வசந்தகுமார். சூப்பர். இப்ப பேசுறவங்க உங்க ரிலேட்டிவா? இல்லைங்க சார். ஓகே. குடியாத்தத்தோட பழைய பேர் என்ன, பிரதான பேர் என்னம்மா? புராண பேர் சார். நாங்க சென்னையில இருந்து இப்பதான் சார் வந்து, ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி தான் சார் வந்தேன். சரிம்மா. ஓகே. நம்பர் டூ வந்து உங்க வீட்டுல ரெண்டு பெண் குழந்தைகளா நீங்க? நிச்சயமா சார். ஓகே. நீங்க ரொம்ப அப்பாவோட செல்லமா கொடுத்து வளர்த்த பிள்ளையா, வளர்ந்த பிள்ளையா நீங்க சார்? இருக்கலாம் சார். என்ன இருக்கலாம்? சரி ஓகே. இல்ல சார், அதுல பாதி தான் சார் உண்மை, அதனால சொல்றேன். ஓகே. ஏன்னா உங்களோட நீங்க வந்து அப்பாவோட செல்லம் தாமா உங்களுக்கு. நீங்க வெளி உலகம்லாம் இல்லையம்மா, உங்களுக்கு வெளி உலக ஞானம் இல்லையம்மா, ரொம்ப வெகுளியா இருக்கீங்களே. ஸோ நீங்க வந்து பிள்ளைங்களை நல்லா பாத்துக்குமா, நம்பர் ஒன்னு. ரெண்டாவது வந்து கணவர் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ற மாதிரி தொழில் இருந்தனா, அவர் சூப்பர்வைஸ் பண்ற மாதிரி தொழில் இருந்தனா நீங்க ஜெயிக்க முடியுமா? வேற ஏதாவது கேள்விமா? ஆமா சார், எந்த விதமான தொழில் எடுக்கலாம் சார்? நம்ம லாஸ்ட் டைம் பாக்கும்போது சொன்னீங்க எடுத்த தொழில் எல்லாம் அவருக்கு ரொம்ப நெகட்டிவா இருக்கு. அதம்மா இப்ப எனக்கு சிக்கன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு வெஜ் தான் சார் ரொம்ப பிடிக்கும். நானும் வெஜிடேரியன் தான்மா, நான் அது ரெண்டாவது விஷயம். இப்போ உங்களுக்கு நான் சொல்றது, நமக்கு என்ன பிடிக்குமோ நமக்கு தான் தெரியுமா. இது மூணாவது ஆள்கிட்ட போய் ஜோசியம் கேட்டுருக்காதீங்க, சகுனம் பார்த்துருக்காதீங்கம்மா. இது சரியா இருக்குமா சரியா இருக்காதான்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை தேர்ந்தெடுத்து அதுக்குள்ளே இன்வால்வ் ஆகி ஒர்க் பண்ணுங்க. சிறப்பானது ஒரு வாழ்க்கை, சிறப்பானது ஒரு வெற்றி நீங்கள் பெற என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி சார். நாங்கள் எல்லாருமே சந்தோஷமான வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களை பகிர்ந்துட்டீங்க சார், மிக்க நன்றி. அனைவருக்கும் நன்றி. ஒரு சிறிய விஷயம், இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுவாங்க. நிறைய பேர் அதுபோல் கேள்வி கேட்க முடியாமல் இருக்கவங்களும் என்கிட்ட வந்து கொஸ்டின்ஸ் வந்து பர்சனலாக கேட்கணும்னு நினைக்கிறவங்களும் என் அலுவலகத்துக்கு வரலாம். இது கட்டணம்லாம் கிடையாது, இது ஏன்னா வந்து கடவுள் நிறைய கொடுத்துருக்காரு. நான் இந்த ப்ராசஸ் ஆஃப் மைக்ரேட்டிங் டு திருநெல்வேலி, நான் ஒரு விவசாயியாக போகணும்னு ஆசைப்பட்டுட்டேன். ஸோ அதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ என்னோடய ரிக்வஸ்ட் என்னென்னா, நீங்கள் அதில் என்னை சந்திக்கணுன்னா பாசிட்டிவாக வாங்க, அழுகையோடு வராதிங்க, இருக்கிற இடத்த அழுகையோடு மாற்றாதீங்க, நல்ல கேள்வி கேளுங்க. என்னால் முடிந்தால் அந்த உதவி உங்களுக்கு தேவையான உதவியும் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னா 9442-63-63-63 திரும்பவும் சொல்கிறேன், 94-42-63-63-63. நீங்கள் அனைவரும் சிறப்பானது ஒரு வாழ்க்கையை வாழ என்னால் முடிந்த உதவியை நானும் என்னுடைய குழுவினரும் கொடுக்க தயாராக இருக்கின்றோம். ஸோ ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்க. இந்த அரிய வாய்ப்பை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் அடுத்த திங்கள் உங்களை சந்திக்கின்றேன். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி பாடும் இவ்வாணுதலே. எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி வணக்கம். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். ஜெய்ஹிந்த். ஆல் இஸ் வெல். இதுவும் எதுவும் கடந்து போகும். வீரவேல் வெற்றிவேல். மறக்காம நாளைக்கு போய் ஓட்டு போடுங்க. புதிய யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.